இப்போ நம்ம லைட் ஹவுஸ் ஜெனரேட்டர் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் நியோடிமியம் மேக்னெட், பழைய சிடி, காப்பர் வயர், அது இல்லாமல் ஃபெவிபாண்ட், ஒரு மர ஸ்டாண்ட். இது காப்பர் வயரை ஒரு டப்பாவில் இது மாதிரி நிறைய வட்டி சுற்றி கிட்டத்தட்ட 1000 தடவை சுற்றினோம்னாக்க நம்ம காயில் தயாராகும். ஒரு பழைய பேனை அவன் இந்த காயில் உள்ளேருந்து நுழைச்சி பேனாவில் ஒரு ஓட்டை போட்டு அந்த காப்பர் வயரோட ரெண்டு நுனியும் இந்த பேனா உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி பண்ணி இந்த ரெண்டு நுனியும் எல்இடி பல்பில் சேர்த்து சரிப்படுத்தணும். இப்போ இந்த எல்இடி பல்பை வந்து பேனா உள்ள நுழைச்சி நம்ம அது மாதிரி தயார் பண்ணணும். ரெண்டு நியோடிமியம் மேக்னெட்டை இந்த காயில் கிட்ட இது மாதிரி எடுத்துன்னு வந்து சுற்றினாலே இந்த எல்இடி எரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பழைய சிடி எடுத்து அதோட ஓரத்தெல்லாம் கத்திரிச்சு ஒரு சதுரமாக ஆக்கி அது இல்லாமல் ஒரு ரெண்டு துண்டு நம்மளுக்கு தேவை. இந்த சதுர துண்டில் ஒரு பழைய ப்ரெஸ் பட்டன் எடுத்து இந்த மாதிரி இந்த மர ஸ்டாண்டில் ஒட்டி அதோட பள்ளம் இருக்கிற பக்கம் மேல் பக்கத்தில் இருக்கிறாப்புல அதில் ஒட்டணும். அடுத்ததாக ஒரு 4 குச்சியை அது மாதிரி இதில் சரிப்படுத்தி ஃபெவிபோன் தடவி இந்த சதுரமான பழைய சீடியை இதில் நிற்க வைக்கணும். அது ஒட்டின பிறகு இந்த மாதிரி ஒரு 4 நியோடிமியம் மேக்னெட் எடுத்து இந்த சீடி துண்டில் ஒன்று பின்னாடி ஒன்று வச்சோம்னாக்க இந்த சீடி துண்டு அது நடுவில் சரியாயிடும். இப்போ இந்த சீடி துண்டை மர ஸ்டாண்டில் இது ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டினோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்ட். இந்த பேனாவை இப்போ நடுவில் இருக்கிற ஓட்டையிலேருந்து நுழைச்சி அந்த பள்ளத்தில் அதோட நுனி இருக்கிறாப்புல வச்சு கையால் லேசாக சுற்றினோம்னாக்க இந்த எல்இடி பல்ப் எரியும். மேக்னெட் கிட்ட இந்த காப்பர் கம்பி சுத்தரிச்சு அதில் கரண்ட் மின் தயாராகிறது. அதனால தான் இந்த எல்இடி பல்ப் எரியிறது. இது நம்ம வந்து மர ஸ்டாண்டு இல்லைனாக்க ஒரு ரப்பர் துண்டு எடுத்து அதில் பென்சில் வச்சு பாட்டில் கேப் வச்சு கூட பண்ணலாம். இது ஒரு தனி வேரியேஷன். இந்த மாதிரி சுத்தச்சே இல்லை மின் ஏற்படுறது.